அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இதர வணக்கங்களாக அந்த மாதத்திலே நின்று வணங்குவதற்கும் தான தர்மங்கள் கொடுப்பதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் இப்படிப்பட்ட எண்ணற்ற நன்மைகளையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களை செய்வதற்கும் தௌஃபீக் அளித்து இறுதியாக ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய பெருநாளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2 இருந்து சுமார் 9 வருடங்கள் நோன்பு நோட்டு பெருநாள் கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த 9 பெருநாளிலையும் எல்லா பெருநாளையும் பள்ளியில் ஒரு தடையாவது அவர்கள் தொழவில்லை. தொழுதெல்லாம் மைதானத்திலே தொழுதார்கள். மஸ்ஜித் நபவியில இருந்து கமாமா மஸ்ஜித் கமாமா என்று செல்லக்கூடிய ஒரு 1.5 கிலோமீட்டருடைய தூரத்திலே இருக்கின்ற இடத்திலே தொழுதார்கள். ஒரே ஒரு தடவை மழை காரணமாக பள்ளியில் தொழுதார்கள் என்று ஒரு பலவீனமான செய்தி இருக்கின்றது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை எப்படி நிறைவேற்றினார்களோ அதே போன்று நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். அதே போல் நபிகளார் எந்த அமைப்பிலே செய்தார்களோ அந்த அமைப்பிலே நாங்கள் செய்திருக்கிறோம். பெருநாள் என்றால் என்ன? இந்த பெருநாளை நாங்கள் ஏனைய மதத்தவர்களுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். ஏனைய மதத்தவர்கள் எப்படி கொண்டாடுகிறார்களோ அதே போன்று நாங்களும் கொண்டாடுவதற்கு எத்தனைக்கின்றோம். ஒரு நாளுமே ஏனைய மதத்தவருடைய பெருநாளை போன்று எங்களுடைய பெருநாளை நாங்கள் கொண்டாடக்கூடாது. அவருடைய கலாச்சார பெருநாள். இந்த பெருநாள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெருநாள். முஸ்லிம்களுக்கு 2 பெருநாள் தான், ஒன்று ஈதுல் ஃபித்ர் அல்லது ஈதுல் அதஹா. இதை தவிர வேறு ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுவதற்கு ஒரு நாள் கிடையாது. நம்முடைய பிறந்த நாளோ திருமணம் முடித்த நாளோ பட்டம் வாங்கின நாளோ ஜொப்பு எடுத்த நாளோ எந்த நாளும் நமக்கு பெருநாள் கிடையாது. பெருநாள் என்பது இந்த 2 மாத்திரம்தான். எனவே எந்த மதத்துடைய எந்த ஜாதியுடைய எந்த இனத்துடைய அவருடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற முறையில் இருக்கின்ற அந்த பெருநாளை போன்றோ தினத்தை போன்றோ ஒரு நாளும் நாங்கள் ஒப்பிடக்கூடாது. இந்த பெருநாளை படைத்தரப்புல் ஆலமீன் அவருடைய அடியார்களுக்காக கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தார்களோ அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறான். இந்த பெருநாள் என்ன நாள்? கூலி வழங்கப்படக்கூடிய நாள். இந்த நாளையிலே நாங்கள் உண்ணுகிறோம், அதற்கும் நன்மை. பருகுகிறோம், அதற்கு நன்மை. ஒருதரை பார்த்து சிரிக்கின்றோம், அதற்கும் நன்மை. இந்த நாளையில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கர்மங்களுக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருநாளை எதற்காக கொடுத்திருக்கிறான்? சந்தோஷமாக இருங்கள், குதூகலமாக இருங்கள், படைத்த ரப்பை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், படைத்த ரப்புக்கு நீங்கள் நன்றிக்கண்ணாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வடிவத்தில் தான் இருக்க வேண்டும். எனவேதான் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த பெருநாள் நாளையிலே கூட கபர் ஜியாரத்துக்கு கூட நாங்கள் போகக்கூடாது, மையவாடிகளுக்கு போகக்கூடாது. எப்படி போகணும்? எப்பையும் போகணும், ஜியாரத்து பண்ணணும், அவர்களுக்காக துஆ செய்யணும். ஆனால் பெருநாள் என்று வந்ததற்கு பிறகு இதை குறிப்பிட்டு பெருநாள் என்பதற்காக நாங்கள் மையவாடி போகக்கூடாது, கூடாது. ஏன்? அந்த கவலையை நாங்கள் எடுக்கக்கூடாது. எங்களுடைய முன்னோரை நினைத்து நாங்கள் இன்றைக்கு அழக்கூடாது. சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், ஒரு நோன்பாளி 2 நேரத்திலே சந்தோஷம் அடைவான். நோன்பு துறக்கும் பொழுது அந்த நோன்பு திறந்த சந்தோஷத்திலே இருப்பான்.
இரண்டாவதோட ரப்பை சந்திக்கும் பொழுது சந்தோஷம் அடைவான். அந்த ரப்பை சந்திக்கும் போது எப்படி சந்தோஷம் அடைவான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நால மறுமையிலே கூலிகளை நன்மைகளை கொடுப்பதற்கு தயாராக கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் நோற்ற நோன்பு, நாங்கள் தொழுத தொழுகை, நாங்கள் செய்த தான தர்மங்கள் இவைகள் அனைத்தும் மலைகளை போன்ற நன்மைகளாக நம்மிடத்திலே முன்னுக்கு வந்து நிற்கும். கற்பனை செய்யுங்கள், அல்லாஹ் தீர்ப்பளிக்க போகின்றான். இந்த மனிதனுக்கு மலைகளை போன்று மிக மிக பெரிய நன்மைகளாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய பாவங்கள் வரும். அந்த மனிதனுடைய பாவங்கள் வந்து அந்த மனிதனுடைய நன்மைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், தின்னுகிட்டே இருக்கும். அந்த சாப்பிடும் பொழுது அந்த மனிதனுடைய நன்மைகள் குறைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது இந்த மனிதன் நரகத்துக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் இரண்டு பேர் வருவார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். அந்த ரெண்டு பேர் யாரு? முதலாவது நாங்கள் பிடிச்ச நோன்பு, இரண்டாவதாக நாங்கள் ஓதிய குர்ஆன். அந்த நோன்பு செல்லும், யா அல்லாஹ் இந்த மனிதனை தண்டிச்சிடாத, இந்த மனிதனுக்கு மன்னிப்பு கொடு, நான் சிபாரிசு செய்கிறேன். ஏனென்றால் அவன் பசியை விட்டு, அவன் உண்ணாமல் உறங்காமல் அவன் தடுத்துக் கொண்டான், இந்த நோன்பை பக்குவமாக பிடித்தான். எனவே ரப்பே நான் சிபாரிசு செய்கிறேன், அந்த நோன்பு சொல்லும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். போதாதா, குர்ஆன் வரும், யா அல்லாஹ் இந்த மனிதனை இறைவனை கண்விழிக்க செய்தேன், என்னை திலாவத் செய்து கொண்டே இருந்தான், எனவே உன்னுடைய கலாமாக நான் சொல்லுகிறேன், இந்த மனிதனுக்கு நீ அருள் செய், சிபாரிசை நரகத்துக்கு அனுப்பிடாதே என்று சொல்வார். எனவே அன்புள்ள சகோதரிகளே, அந்த மனிதனுக்குரிய நற்சான்றிதழை வழங்குவதற்கு அல்லாஹ் தயாராகுவான். நான் நினைத்திருந்தேன் ஒரு நாள் நான் அல்லாஹ்வை சந்திப்பேன், அல்லாஹ்வுடைய கேள்வி எனக்கு முன்னால் நிற்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த மனிதன் சொல்வான், அந்த மனிதன் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறான், இந்த மனிதன் பொருந்திய விருப்பமான ஒரு ஐஸ்வர் வாழ்க்கையை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அன்புள்ள சகோதரர்களே, உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். இப்ப நோன்புக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான் என்று சொல்கிறோம், அல்லாஹ் என்ன கூலி கொடுக்கிறான்? உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கின்றான். மரங்கள் கனி வளங்கள் எல்லாம் அந்த மனிதன் பறித்து சாப்பிடுகின்ற வகையிலே இருக்கும். பூமியிலே இருக்கின்ற மரங்களுக்கு வேர்கள் பூமியிலே இருக்கும், அதனுடைய கிளைகள் மேலே இருக்கும். ஆனால் சொர்க்கத்திற்கு மாற்றமாக மனிதன் பறித்து சாப்பிடுகின்ற வகையிலே இருக்கும். நீங்கள் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டீர்கள், சிரமப்பட்டீர்கள், உங்களை தடுத்துக் கொண்டீர்கள், பொறுமையாக இருந்தீர்கள், இப்பொழுது நல்ல நீங்கள் இன்பங்களை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே சொல்லுவான். அன்புள்ள சகோதரர்களே, இதே சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு மனிதர் அல்லாஹு தஆலா ஒரு தீர்ப்பு அளிக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் எல்லாம் மலைகளை போன்றிருக்கும். மலைகளை போன்று அந்த பாவத்தை நீக்குவதற்கு நோன்பு கிட்ட வராது. ஏன்? நோன்பு பிடிக்கல. அந்த பாவத்தை நீக்க சிபாரிசு செய்வதற்கு இந்த குர்ஆன் கிட்ட வராது. ஏன்? குர்ஆன் ஓதல்ல. அந்த மனிதன் சொல்லுவான், எனக்கு கொடுக்காமல் இருந்திருக்கேனுமே, இந்த சான்றிதழ் எனக்கு தேவையில்லையே, நான் இப்பொழுது மாட்டிக்கொண்டேனே, எனக்கு கேள்வி கணக்கு கேட்கும் என்று நான் கணக்கெடுக்காம இருந்தேன், நான் அதை எட்டி பார்க்கவில்லை. இப்படியான ஒரு நிகழ்வு எனக்கு நடக்காம இருந்திருக்கலாமே என்று கை செய்தப்படுவான். அன்புள்ள சகோதரர்களே, யா லைதஹா கானத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா, இந்த வசனத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய பொருள், என்னுடைய செல்வம்
என்னை கைவிட்டு விட்டது, இந்த இடத்துல என்னை பாதுகாக்கவில்லையே என்று அந்த நேரத்தில் அந்த மனிதன் கதறுவான். சுல்தானியா, தன்னிடத்தில் இருந்த அதிகாரம், பதவி, பட்டங்கள் எல்லாமே என்னை அழித்து விட்டதே என்று அந்த இடத்திலே கதறுவான். அவனை பிடியுங்கள், பிடியுங்கள், அவனுக்கு விலங்கிடுங்கள், அவனை விலங்கிடுங்கள், அவனை அவனை நரகத்திலே தள்ளுங்கள், அவனை பிடித்து விலங்கிட்டு அவனை தள்ளுங்கள். அதற்கு பின்னாடி அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பின்னாடியும் அவனை பிடித்து 70 முலமுள்ள அந்த சங்கிலியாலை அவனை கட்டுங்கள். எனவே அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே, எதற்காக அவன் என்ன செஞ்சான்? அல்லாஹ்வை இந்த உலகத்தில் நம்பவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லை நடக்கின்றது. மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க இன்னகுலாயின், அந்த மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவில்லை. மேலும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த இந்த செய்தியை, இந்த மார்க்கத்தை அவன் சாதாரணமாக நினைத்தான். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், இது சாதாரண அல்ல, இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இது அல்லாஹ்வுடைய வாக்கு, ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு கவிதைக்காரனுடைய வாக்கு அல்ல, இது ஒரு மந்திரக்காரனுடைய வாக்கு அல்ல, தன்ஸீலு மின் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த மார்க்கம் என்று சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பெருநாள் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த ரமதானில் நாங்கள் அடைந்து கொண்ட அந்த மாற்றத்தை நாங்கள் இத்தோடு முடித்துக் கொள்ளக் கூடாது. எப்படி வித்ர் தொழுதம், எப்படி தஹஜ்ஜத் தொழுதம், எப்படி இரவில் வணங்கினோம், எப்படி குர்ஆன் ஓதினோம், எப்படி வாயை கட்டுப்படுத்தினோம், எப்படி நல்லதிலே விஷயத்தில் ஈடுபட்டோம், இது அடுத்த நோன்பு வரைக்கும் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுவோம். நம்முடைய பாவங்களை கொண்டு நம்முடைய நன்மைகளை அழித்து விடாதீர்கள். இதை நம்முடைய கவனத்தில் எடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் அருள் செய்திருக்கிறானோ அல்ஹம்துலில்லா, யாரெல்லாம் நோன்பு நோற்கவில்லையோ, அடுத்த நோன்பு வருவதற்கு முன்னாடி இந்த நோன்புகளை நீங்கள் நோட்டு விடுங்கள். யாரெல்லாம் ஒரு வேலை காரணமாகவோ, நோய் காரணமாகவோ, அசம்பந்தத்தனத்திலேயோ, பொறுப்போக்கிலேயோ யாரெல்லாம் நோன்புகளை விட்டீர்களோ, இந்த நோன்பை நீங்கள் அடுத்த நோன்பு வருவதற்கு முன்னாடி நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள், கலா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நன்மையான காரியம் செய்வதாக இருந்தாலும் அதுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம், ஒரு பாவத்திலிருந்து விடுபடுவதாக இருந்தாலும் அதுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நாங்கள் தேட வேண்டும், தேட வேண்டும், அல்லாஹ்வும் பக்கம் கையேந்த வேண்டும். இந்த பெருநாளுடைய நாளையிலே நாங்கள் குடும்பத்தோடு ஒன்று சேரணும். எல்லோரும் நாங்கள் எங்களுக்கு ஒரு சமரசத்தை ஏற்படுத்த வேண்டும். மனதிலே கல் நெஞ்சம் பிடித்தவர்களாக இருக்கக்கூடாது. மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், சபூர் செய்ய வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், முசாபா செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் நன்மை அளிக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, ஒருவேளை கௌரவமான முறையில ஒரு கௌரவம் நினைத்துக் கொண்டு ஈகோ பார்க்கக்கூடிய நாம் இப்படியான சந்தர்ப்பத்தில் எதையுமே பார்க்காமல் சலாம் சொல்லி முசாபா செஞ்சு ஒற்றுமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த பெருநாள் என்பது அல்லாஹ் கொடுத்த அருள்கொடை. யாராவது இந்த பெருநாளை மாற்று மதத்தோடு நடந்து கவலையுள்ள ஊராக மாற்றி விடாதீர்கள், கவலையுள்ள வீடாக மாற்றி விடாதீர்கள். ஒரு பைக் எடுப்பது, ஓடுவது, வாக்காளிகள் ஒன்று விடுவது, எல்லோருக்கும் கவலை, ஒரு குடும்பத்துக்கும் கவலை, ஊருக்கும் கவலை. எனவே இவைகள் மாற்றப்பட வேண்டும். மது குடிப்பது, சாராயம் குடிப்பது, சூது விளையாடுவது, சண்டை சச்சை ஈடுபடுவது, தேவையில்லாமல் செலவினங்கள் செய்வது, இவைகள் எதுவும் நம்முடைய மார்க்கம் இல்லை. எனவே அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையான அமல்களை நமக்கு தந்திருக்கிறான். இதை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கம் சொன்ன பிரகாரமே மிக மகிழ்ச்சியாக இந்த பெருநாளை கழிப்பதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் விமோசனத்தை கொடுப்பாயாக, அவருடைய கஷ்டங்களை நீக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.